Hello friends, welcome and welcome back to Good Vibes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இப்போ நம்ம வந்து மேக்கப் பண்றோம். இது வந்துட்டு ஒரு மேக்கப் வீடியோ தான். நம்ம வந்து மேக்கப் பண்றோம் அப்படினா அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு கன்சீலர் போடுறது. இந்த கன்சீலர் வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படினா நம்ம முகத்துல உள்ள மாசு மறு எல்லாத்தையும் மறைச்சு நம்ம முகம் வந்துட்டு ஃபுல்லா கிளியரா காமிக்கிறதுக்காக வந்துட்டு கன்சீலர் போடுறோம். அது வந்து எப்போ போடணும் எப்படி போடணும் அப்படிங்கறதா வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். கன்சீலர்ல வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட விதமான கன்சீலர்ஸ் கிடைக்குது. அதுல வந்துட்டு லிக்யூட் கன்சீலர், அதுக்கப்புறம் பவுடர் டைப்ல கூட கன்சீலர்லாம் கிடைக்குது. நீங்க வந்துட்டு உங்களுக்கு எந்த கன்சீலர் வந்து சூட் ஆகுமோ அதை வந்துட்டு உங்க ஸ்கின் டைப்புக்கு வந்துட்டு எந்த கன்சீலர் சூட் ஆகுமோ அதை வந்து நீங்க பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட் வைப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் கன்சீலர் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன கன்சீலர் எடுத்திருக்கேன்னா இந்த மேபி லைன் இருக்கு இல்லையா, மேபி லைன்ல கேரமல் கன்சீலர் வந்து நான் எடுத்திருக்கிறேன். கன்சீலரில் வந்துட்டு நிறைய வகை இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வகைகள் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற கன்சீலரை வந்துட்டு நீங்கள் நேரடியாக கடைக்கு போய் வாங்குங்க, ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்கின்னோட கலரும் அந்த கன்சீலர் கலரும் வந்துட்டு மேட்ச் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு கலர் கிடைக்கும், ஓகே? இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கின்னோட கலர் ஒன்றா இருக்கும், அது இல்லாமல் வேறு வேறு கலர்லாம் நம்ம மூஞ்சில் இருக்கும், அங்கங்கே பேச்சஸ் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு பேச்சஸ் இருக்கும், அப்புறம் பிம்பிள்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த பிம்பிள்ஸ் போய் கரும்புள்ளிலாம் இருக்குமா, அதெல்லாம் வந்துட்டு மறைக்கிறதுக்கு தான், இந்த மாசு மறு எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த கன்சீலரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? இப்போ எனக்கு வந்து நான் எங்கெங்கெல்லாம் போட போகிறேன் அப்படின்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முகத்தில் நிறைய இடத்துல முகம் ஃபுல்லாகவுமே இருக்குது அப்படின்னா முகம் ஃபுல்லாகவுமே வந்துட்டு இந்த கன்சீலரை வந்துட்டு நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். நான் வந்து எங்கே போட போகிறேன்னா கண்ணுக்கு கீழே போட போகிறேன். கண்ணுக்கு கீழே வந்துட்டு எனக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் வந்து மேட்ச் ஆகாது, அதனால அங்கே போட போகிறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நெத்தியில் போட போகிறேன். சன் டேன் எனக்கு இருக்கும், அங்கெல்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு இது வந்து ஈஸியாக நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க சின்னதாக. இப்போ இதை கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த கண்ணுக்கு கீழே, அதுக்கப்புறம் இங்கே நெத்தியில், ஓகே? இப்போ வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. எந்த ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதோட ஸ்டார்டிங் என்னென்னா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க, லிப்புக்கு வந்து லிப் க்ளாஸ் போட்டுக்கோங்க, அதை போட்டுட்டு மேக்கப் வந்து ஆரம்பிங்க, ஓகேவா? நான் மாய்ஸ்சரைசர் போட்டேன், லிப் க்ளாஸ்லாம் போட்டுட்டேன், அதுக்கப்புறமா இப்போ வந்து கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மேக்கப்போட பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசரை வந்து நம்ம மூஞ்சில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட மேக்கப் வந்து ஈவனாக பரவும். இப்போ வந்து இதை வந்து அந்த பிளெண்டர் இருக்கு இல்லையா, இந்த பிளெண்டர் வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன், ஓகேவா? அதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஸ்கின் டோன் வந்துட்டு உங்களுக்கு ஈவனாக ஆகிடும். எனக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் இல்லை, அதனால் நான் வந்து இப்போ இன்னைக்கு எனக்கு பிம்பிள்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து போட தேவையில்லை. இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதை வந்துட்டு அப்படியே இங்கே இருக்கிறத எடுத்து அப்படிங்க அப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு போன அந்த இது கருப்பாக இருக்கும், அந்த இதை மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், கன்சீலர் வந்து போட்டாச்சு. நீங்க முகம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன், ஈவனா இல்லை ஸ்கின் டோன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து முகம் பூராமே போட்டுக்கலாம். ஓகே, வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன், அதை ஃபவுண்டேஷன் நீங்கள் எப்போ வாங்க போனீங்கனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைக்கு போய் வாங்குங்க. ஆன்லைனில் வாங்கலாம், ஆன்லைனில் வந்துட்டு கரெக்டாக வந்து மேட்ச் கரெக்டாக இப்போ மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, நீங்கள் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் வந்துட்டு நம்ம நேரில் போய் வாங்கினா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்து நிறைய வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம முகத்தில் போட்டு பார்த்து வாங்கலாம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நான் வந்து இந்த மேபி நைனோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன், மேட் ப்ளஸ் போர்லெஸ், அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலர் போட்டாச்சு, கன்சீலர் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் எந்த ஃபவுண்டேஷனாக வேணாலும் இருக்கலாம், அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷனை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து, காது, மூஞ்சு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பிளெண்டரை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்டரை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளெண்டரை வந்து நல்லா தண்ணியில் வந்து நினச்சிக்கோங்க. தண்ணியில் வந்து நினச்சிட்டிங்க அப்படின்னா தான் இது வந்து ஒழுங்காக பிளெண்ட் ஆகும், இல்லைன்னா இதிலே ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷனை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மூஞ்சி, காது, கழுத்து எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து போடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு இது அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இல்லாமல் ஓவரால சேமாக இருக்கும். நீங்கள் வந்து காதுக்கு போடல, கழுத்துக்கு போடலனா மூஞ்சி மட்டும் ஒரு கலராக இருக்கும், காது கழுத்தும் வேறு வேறு கலராக இருக்கும், அப்போ வந்துட்டு மேட்ச் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடும்போது, ப்ரைமர் போடும்போது, இது மாதிரி அதெல்லாம் காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்துட்டு கழுத்து, காது எல்லாத்துக்குமே போடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த ஃப்ளோர் மாரோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து அதில் வந்துட்டு இந்த காம்பேக்ட் பவுடரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வந்து தட்டி விட்ருங்க. இதெல்லாம் ரொம்ப அப்பிக்கும். எடுத்து இப்போ வந்து நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதுதான். மூஞ்சி ஃபுல்லாக இப்படி வந்து செட் பண்ணிக்க வேண்டியதான். காம்பேக்ட் பவுடரை வந்து ஃபுல்லாக லாக்மேவோட என்ரிச் சாட்டின் அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டு நல்லா ஸ்மஷ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கன்சிலர் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு மேக்கப் தான் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ சொல்லி கொடுத்தது இன்னும் வந்துட்டு இது வந்துட்டு பிகினர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி கன்சீலர் போடுறது, எப்படி ஒரு மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு கற்றுக்கலாம். ஓகேவா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.